நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த ரூமு ஃபுல்லாகவே பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ் கேஸ் ஃபில்லாயிருக்கு. சப்போஸ் இந்த ரூமுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் விழுந்துச்சுன்னா அது ஒரு பயங்கரமான வெடிவிபத்தை ஏற்படுத்தும். இப்போ உங்கள் கையில் ஒரு தீக்குச்சி இருக்குது, ஆனால் உங்களோட டார்கெட் இந்த ரூமை விட சைஸில் பல மடங்கு பெருசு. அதாவது நம்மளோட சோலார் சிஸ்டமில் அதிக அளவு, அதுவும் பயங்கர ஆபத்தான எக்ஸ்ப்ளோசிவ் கேஸ் இருக்கிற இடமா இது தான் இருக்குது. இந்த பிளானட்டோட பேர் ஜூபிட்டர், அதாவது வியாழன் கோள். ஜூபிட்டர் இது நம்ம சூரியன்ல இருந்து அஞ்சாவது பிளானட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சோலார் சிஸ்டமோட மிகப்பெரிய பிளானட்டாவும் ஜூபிட்டர் தான் இருக்கு. அதாவது நம்ம பூமியோட வித்தை விட 11 மடங்கு சைஸ்ல பெருசு. அப்புறம் நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற மொத்த பிளானட்டோட டோட்டல் வெயிட்டை விட இந்த ஜூபிட்டர் 2.5 மடங்கு ஹெவியா இருக்கும். அதாவது சோலார் சிஸ்டம்ல இருக்கிற பிளானட்டோட மொத்த வெயிட்ல 71% இந்த ஜூபிட்டர் தான். ஜூபிட்டரை நீங்க தராசுல வச்சீங்கன்னா இதோட டோட்டல் வெயிட்டை மேட்ச் பண்றதுக்கு நமக்கு மொத்தம் 317 பூமிகள் தேவைப்படும். அப்புறம் இந்த ஜூபிட்டர்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், ஜூபிட்டரோட அட்மாஸ்பியர்ல அதிக அளவு மீத்தேன் இருக்கிறது தான். இந்த கேஸை நம்மளோட கிச்சன்லையும் அப்புறம் கார்லையும் எரிபொருளாக யூஸ் பண்ணுறோம். இதை விட முக்கியமானது இங்கே அதிக அளவில் மெட்டாலிக் ஹைட்ரஜனும் இருக்கு. அதாவது ஹைட்ரஜன் நார்மல் ஸ்டேட்டில் இருக்கும்போது இந்த யூனிவர்ஸ்லேயே ஒரு லைட்டஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஹைட்ரஜன் ஜூபிட்டரில் அதிக அளவு ப்ரெஷரில் இருக்கும். அதாவது 400 மில்லியன் அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இருக்கும். இது எந்த அளவுக்கு ஹை ப்ரெஷர்னா நம்ம பூமியில் இருக்கிற ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா வெறும் 1 அட்மாஸ்பியர் தான். இது நம்ம பூமியில நார்மலா ஃபீல் பண்ற பிரஷரை விட 40 கோடி மடங்கு அதிகமா இருக்கும். இவ்வளவு பிரஷர் இருக்கிறதுனால அங்க இருக்கிற ஹைட்ரஜன் அதிக அளவுல கம்ப்ரஸ் ஆகி ஒரு லிக்விட் மெட்டல் மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த மெட்டாலிக் ஹைட்ரஜன் ஒரு சிறந்த எரிபொருளாகவும் இருக்குது. அதாவது நார்மலா ஹைட்ரஜனை எரிக்கும் போது கிடைக்கிற எனர்ஜியை விட 20 மடங்கு அதிகமான அளவு எனர்ஜியை இந்த மெட்டாலிக் ஹைட்ரஜன் தரும். சோ இப்ப நீங்க உங்க கையில வச்சிருக்கிற தீக்குச்சியை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் நமக்கு வரப்போகிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டிஸ்டன்ஸ். இந்த ஜூபிட்டர் பிளானட் நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 588 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஆனால் இந்த ஜூபிட்டர் பிளானட்டுக்கு போகிற வழியில் செவ்வாய் கிரகத்தை தாண்டி ஆஸ்ட்ராய்டு பெல்ட்னு ஒன்று இருக்கு. இதில் ஃபுல்லாகவே மிகப்பெரிய சைஸில் இருக்கிற பல லட்சக்கணக்கான பாறைகளான விண்கற்கள் இருக்கு. ஆவரேஜாக இந்த விண்களோட சைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து லாஸ் வேகஸ் வரை இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது 450 கிலோமீட்டர் இருக்கும். இதில் இருக்கிற மிகப்பெரிய விண்களோட பேர் சீரிஸ். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அலஸ்காவோட சைஸ்ல இருக்கும், அதாவது 940 கிலோமீட்டர். இதனால இந்த சீரிஸை ஒரு டுவார்ஃப் பிளானட்டாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்து இந்த எல்லா பகுதியும் தாண்டி பூமியிலிருந்து ஜூபிட்டர் போக கிட்டத்தட்ட 650 நாட்கள் ஆகும், அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷம். இது எந்த அளவுக்கு அதிக நாட்கள்னா, இப்போ வரைக்கும் ஸ்பேஸில் ஆஸ்ட்ரோநாட்ஸ் அதிக நாட்கள் தங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 84 நாட்கள் தான். கடைசியில் பல நாள் ட்ராவலுக்கு அப்புறம் நீங்கள் உங்களோட டார்கெட்டான ஜூபிட்டருக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துடுவீங்க. இந்த இடத்துல தீக்குச்சியை வச்சு ஃபயர் பண்ணா, அதாவது ஜூபிட்டரோட சர்ஃபேஸில் ஃபயர் பண்ணா, அது இந்த மொத்த பிளானட்டையும் ஒரு பலூன் மாதிரி வெடிக்க வைக்கணும்னு நம்ம இமேஜின் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த பிளானட்டோட சர்ஃபேஸ் பக்கத்தில் போகும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது ஜூபிட்டரோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால இதோட ஈர்ப்பு விசையும் நம்மளோட பூமியோட ஈர்ப்பு விசையை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும். இதனால் இந்த பிளானட்டோட சர்ஃபேஸில் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப வீக்காக தான் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது உங்களோட ஓன் வெயிட்டை தாங்கிறது கூட அவ்வளோ கஷ்டமானதாக இருக்கும். அப்புறம் முக்கியமானது இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிற தீக்குச்சி கூட ரொம்ப வெயிட்டாக தான் தெரியும். அடுத்து ஜூபிட்டரோட ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகங்கிறதுனால நீங்கள் குதிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஜூபிட்டரில் ஜம்ப் பண்ணுறதுங்கிறது சாத்தியமில்லாததாக இருக்குது. ஏன்னா அது ஒரு கேஸ் பிளானட். இதுக்கு அர்த்தம் என்னென்னா இங்கே எந்த விதமான சாலிட் சர்ஃபேஸும் இருக்காது, அதாவது நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி. தியரட்டிக்காக சொல்லணும்னா மேலேருந்து நீங்கள் ஜூபிட்டரில் இருக்கிற மேகங்கள் வழியாக டைவ் பண்ணிங்கன்னா உங்களால் அதிக அளவில் ப்ரெஷரை உணர முடியும். அப்புறம் போக போக அங்கே இருக்கிற மேகங்களும் கேஸும் அடர்த்தியாகிட்டே போய் கடைசியாக லிக்விட் மாதிரி ஒன்று ஜூபிட்டரோட உட்கருவில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு டீப்பாக டைவ் பண்ணணும் அவசியம் இல்லை, ஏன்னா மீத்தேன் ஒரு லைட் கேஸ், அதனால் ஜூபிட்டரோட சர்ஃபேஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது தீக்குச்சியை வச்சு சர்ஃபேஸில் ஸ்பார்க்கை உண்டாக்குறது, கடைசியாக தீக்குச்சியை பற்ற வைக்கிறீங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் 2-3 தடவை ட்ரை பண்ணுறீங்க, அப்பவும் ஒன்றும் நடக்கலை. அடுத்து நீங்கள் கொண்டு வந்த கேஸ் பர்னர் வச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வால்வ் ஓப்பன் பண்ணி ஃபயரை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இப்போவும் எந்த விதமான எக்ஸ்ப்ளோஷனும் நடக்கலை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் நார்மலாக ஒரு பொருள் தீ பிடிக்கிறதுக்கு 3 விதமான காம்பனன்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஃபியூயல். ஜூபிட்டரை மொத்தமாக வெடிக்க வைக்கிறது தேவையான ஃபியூயல் போதுமான அளவே இருக்குது, அதாவது மீத்தேனும் மெட்டாலிக் ஹைட்ரஜனும் ரொம்பவே இருக்குது. ரெண்டாவது ஒரு இக்னிஷன் சோர்ஸ், இது நம்ம இனிஷியலாக ஃபயரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறது, அதாவது ஸ்பார்க், எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ், அப்புறம் நீங்கள் கையில் வச்சிருக்கிற தீக்குச்சியாக கூட இருக்கும். அப்புறம் கடைசியாக தேவைப்படுற காம்பனண்ட் ஆக்சிஜன். அதாவது நம்ம நார்மலாக சுவாசிக்கிற ஆக்சிஜன் தான் ஒரு பொருளை தீப்பிடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மெழுகுவர்த்தியில் தீயை பற்ற வைக்கிறீங்க, இப்போ மெழுகுவர்த்தி நல்லா பிரகாசமாக எரியும். சப்போஸ் இந்த மெழுகுவர்த்தியை ஒரு கிளாஸ் வச்சு கவர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் செகண்டுக்கு அப்புறம் இந்த தீ அணைஞ்சிரும். அதாவது இந்த மெழுகுவர்த்தியில் என்ன தான் ஃபியூயல் இருந்தாலும் கிளாஸை வச்ச பிறகு அதுக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகிடும். இதனால் அந்த கிளாஸுக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அணைஞ்சிரும். இதே கான்செப்ட் தான் ஜூபிட்டர்லேயே நடக்குது.
அதாவது ஜூபிட்டர்ல எந்த விதமான எக்ஸ்ப்ளோஷனும் நடக்காது, ஏன்னா இங்க எந்த விதமான ஆக்சிஜனும் கிடையாது. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பல லட்சக்கணக்கான சின்ன சின்ன மீடியரா ஜூபிட்டர்ல விழுந்துகிட்டே இருக்கும். இது காரணம் ஜூபிட்டருக்கு பக்கத்துல இருக்கிற ஆஸ்ட்ராய்டு பெல்ட் தான். இந்த விண்கற்கள்லாம் ஜூபிட்டரோட அட்மாஸ்பியரில் ரீச் பண்ணும்போது எரிய ஆரம்பிக்கும். ஆனால் இது இந்த மொத்த பிளானட்டையும் வெடிக்க வைக்க முடியாது, ஏன்னா ஜூபிட்டரோட சர்ஃபேஸில் ஆக்சிஜன் கிடையாது. கடைசியாக அந்த மொத்த கேஸ் பிளானட்டையும் வெடிக்க வைக்கிறதுக்கு உங்ககிட்ட இன்னொரு வழி இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பயங்கரமான தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷனை ட்ரிகர் பண்ணி விடணும். இப்படி பண்ணுறது மூலமாக நம்ம பூமியிலிருந்தே இந்த பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோஷனை பார்க்க முடியும். இது கிட்டத்தட்ட ஒரு புதிய நட்சத்திரம் உருவாகிற மாதிரி நம்ம காட்சியளிக்கும். இப்படி பண்ணணும்னா நம்ம பூமியில் பவர் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற நியூக்ளியர் ரியாக்டரை, இல்லைனா அதிகளவு நியூக்ளியர் பாம்பை ஜூபிட்டரில் வெடிக்க வைக்கணும். ஆனால் இப்படி பண்ணுறதுக்கு மொத்த நியூக்ளியர் ரியாக்டர் செட்டப்பையும் ஜூபிட்டருக்கு அனுப்பணும். ஆனால் இப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அப்புறம் மிகப்பெரிய விண்கற்கள் இந்த பிளானட்டில் மோதும்போது அதிக அளவில் எக்ஸ்ப்ளோஷனாக உண்டாகும். உதாரணத்துக்கு 2009 5 ஃபுட்பால் கிரவுண்டோட சைஸில் இருக்கிற ஒரு விண்கல் ஜூபிட்டரில் மோதினதுனால மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷனாக ஏற்படுத்துச்சு. அதாவது இந்த வெடிப்பு கிட்டத்தட்ட 5 பில்லியன் டன் டிஎன்டியை வெடிக்க வைக்கிறதுனால வர எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி இருந்துச்சு. இப்படி நடந்ததுனால அந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்த இடத்துல பசிபிக் பெருங்கடலோட சைஸுக்கு ஒரு மிகப்பெரிய டார்க் ஸ்பாட் உருவாகிருந்துச்சு. இதை விட பெரிய வெடிப்பு ஒன்று 1994 நடந்துச்சு. இந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் ஜூபிட்டரில் நம்ம பூமியோட சைஸுக்கு ஒரு பெரிய ஸ்பாட் வந்துச்சு. ஆனால் அந்த பிளானட்டில் நடந்த பலமான காற்றுனாலும் புயல்கள்னாலும் இது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சது. அடுத்து சில வாரங்களுக்கு அப்புறம் அந்த தடம் மொத்தமாக மறைஞ்சு போய் ஒரு நார்மலான ஜூபிட்டராக தெரிஞ்சது. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் பிளானட்டோட சர்ஃபேஸில் தான் எக்ஸ்ப்ளோஷன் பண்ணி வெடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு பதிலாக நம்ம நிலாவோட சைஸில் இருக்கிற ஒரு நியூக்ளியர் பாம்பை ஜூபிட்டரோட உள்பகுதியை நோக்கி கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷனை உண்டாக்கலாம். இது மூலமாக அங்கே இருக்கிற மெட்டாலிக் ஹைட்ரஜன் வெடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் வினாடியிலேயே ஜூபிட்டர் பிளானட் ஒரு மிகப்பெரிய பலூன் வெடிக்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோட் ஆகும். இப்படி ஜூபிட்டர் வெடிச்சதுமே அது நம்ம பூமி அப்புறம் மற்ற பிளானட்டோட சுற்றுவட்ட பாதையில் சில மாற்றத்தை உண்டாகும். இதனால நார்மலாக ஈஸ்ட் சைடில் உதிக்கிற சூரியன் வேற ஏதாவது டைரக்ஷனுக்கு மாறிடும். அடுத்து இப்படிப்பட்ட மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும்போது அதிலிருந்து வர்ற பயங்கரமான சோலார் புயல் நம்ம பூமியோட வளிமண்டலத்தை மொத்தமாக அழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியோட ஓசோன் லேயரும் அழிஞ்சிடும். இப்படி சோலார் ரேடியேஷன் இருந்து நம்மளை பாதுகாக்கிற ஓசோன் லேயர் அழிஞ்சு போகும்போது நம்ம நம்மளோட மீதம் இருக்கிற லைஃபை ஒரு அண்டர் கிரவுண்ட் டனலில் தான் கழிச்சாகும். ஆனால் இது 100% நம்மளை காப்பாற்றணும் உறுதி இல்லை. அடுத்து முக்கியமானது, நம்ம பூமி மேலே டெய்லி 1000,000 விண்கல் பொழிவுகள் நடக்கும். அதாவது ஜூபிட்டர் இருக்கிற வரைக்கும் இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இருந்து வர விண்கற்கள் ஜூபிட்டரில் தான் மோதும். அது மட்டும் இல்லாமல் ஜூபிட்டரோட வெயிட் அதிகம் இருக்கிறதுனால இந்த ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டை அதோட பிளேஸ்லேயே வச்சிருக்கிறதும் இதுதான். அடுத்து ஜூபிட்டரோட இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஒரு சூப்பர்னோவா கூட கம்பேர் பண்ணலாம். ஆக்சுவலாக ஜூபிட்டரை ஒரு ஸ்டார்னு சொல்கிறாங்க, அதாவது ஃபெயில்டு ஸ்டார். சப்போஸ் இப்போ இருக்கிற வெயிட் அப்புறம் சைஸை விட 80 மடங்கு அதிகமாக இருந்தால் ஜூபிட்டர் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சு அதோட உட்கரு அதாவது கோரில் அதிக ப்ரெஷரை உண்டாகும். அப்புறம் இது ஒரு தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷனை ஏற்படுத்தும். அப்புறம் கடைசியில் ஒரு ப்ரௌன் கலர் டுவார்ஃப் பிளானட்டாக மாறும். அந்த நேரத்தில் இப்போ இருக்கிற வெயிட்டை விட 50 மடங்கு வெயிட் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஜூபிட்டர் போதுமான அளவு வெயிட் இல்லாதனால ஜூபிட்டர் ஒரு ஃபெயில்டு ஸ்டார் தான் சொல்கிறாங்க. அடுத்து நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிற மற்ற கேஸ் பிளானட்லையும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் பண்ணி பார்க்கலாம். சாட்டர்ன் அதாவது சனிக்கோளில் இருக்கிற அட்மாஸ்பியர் கிட்டத்தட்ட ஜூபிட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கேவும் தீப்பிடிக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடையாது. அப்புறம் யுரேனஸ் நெப்டியனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் விட ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து அங்கே எந்த விதமான மெட்டாலிக் ஹைட்ரஜனும் இருக்காது. அப்புறம் இங்கேயும் எந்த விதமான ஆக்சிஜனும் இல்லாதனால பிளானட்டை மொத்தமாக வெடிக்க வைக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் வச்சிருக்கிற தீக்குச்சியை வச்சு நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற ஒரு பிளானட்டில் தீயை உருவாக்கலாம். இதோட பேர் GJ1132b. இது நம்ம பூமியிலிருந்து 39 light years தூரத்தில் இருக்குது. சயின்டிஸ்ட் இந்த பிளானட்டில் ஆக்சிஜன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்னு நம்புகிறாங்க. ஆனால் இது ஒரு கேஸ் பிளானட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதோட அட்மாஸ்பியரில் எந்த விதமான எக்ஸ்ப்ளோசிவ் கேஸும் கிடையாது. ஸோ இதனால் இங்கே போனீங்கன்னா உங்களால் தீக்குச்சியை பற்ற வச்சுக்கிட்டு அதோட இயற்கை அழகை மட்டும்தான் ரசிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ண நண்பர்களே, நன்றி. இது உங்கள் நண்பன் அரவிந்த்.